கதறி கத்தி அழுது இந்த உலகத்தின் வாழ்வை முடித்துக் கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு அரக்கமான ஒரு நிகழ்வு நடந்தபோது இமாம் ஹுசைன் அவர்கள் கோபம் மேலிட்டது. இதற்கு பின்னால் பொறுத்து கொள்ள முடியாது, முஸ்லிம்களே முஸ்லிம்களை அழிக்க வேண்டிய ஒரு காலநிலை ஏற்பட்டு விட்டது என்று இதுவரையிலும் போருக்கு செல்லாதவர்கள் தன் குதிரையின் மீது ஏறி கடைசியாக போர் செய்வதற்காக செல்கிறார்கள். சென்று அந்த தண்ணியை எடுப்பதற்காக முயற்சி செய்தவர்களோடு போர் செய்த போது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த புராத் நதியினுடைய அந்த ஓரத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் இரண்டு கரங்களும் அவர்கள் வெட்டப்பட்டு அவர்களுடைய உடலுடைய காயங்களாக 33 வால் காயங்கள் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே அவர்கள் விழுகிறார்கள். பெண் மக்கள் எல்லாம் ஒப்பாடமிட்டு அழுகிறார்கள், கத்துகிறார்கள், புராத் நதியை நோக்கி ஓடி வருகிறார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் அணிந்திருந்த அந்த தலைப்பாகையோடு, அவர்கள் அங்கே போருக்காக அணிந்திருந்த அந்த கவசங்களோடு மண்ணிலே சாய்க்கப்பட்டு புராத் நதியினுடைய ஓரத்தில் இரத்த வெள்ளத்தோடு அவர்கள் விழுகிறார்கள். குற்றுயிரும் குறைவுயிருமாக கிடைக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய அகலர் பைத்தை சார்ந்த பெண் மக்களோ பிள்ளைகளோ கூட அவர்களை நெருங்கி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமையான பெருமக்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகி அந்த புராத் நதியினுடைய ஓரத்திலே கிடக்கின்ற பொழுது இப்னு ஸியாத், அந்த எதிர்படையில் இருக்கக்கூடிய இப்னு ஸியாத் என்று சொல்லக்கூடியவர், அவரோடு போர் புரிந்த ஷிம்ர் என்று சொல்லக்கூடிய சினான் வந்து இமாம் ஹுசைன் அவர்களின் மீது இருந்த கோபத்தால், அவர்கள் மீது இருந்த ஆத்திரத்தால், இப்படி ஒரு பதவி ஆசை உமக்கு வேண்டுமா, இப்படி நீ ஷஹீதாக வேண்டுமா என்று கூறிக்கொண்டே வந்து வெட்டப்பட்ட அவர்களுடைய அந்த கழுத்தில் வாளை வைத்து வேகமாக வீசி தலையை இமாம் ஹுசைன் அவருடைய தலையை துண்டாக எடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய அகலல் பைத்து குடும்பம், அவருடைய திருப்பேரர், அவருடைய மடியில் தவழ்ந்தவர்கள், நபியினுடைய முகத்தை மாறி மாறி முத்தம் பொழிந்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு புராத் நதியினுடைய ஓரத்திலே கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு அவருடைய தலை தனியாக வெட்டி எடுக்கப்படுகிறது. அது கொண்டு வரப்பட்டு யசீத் இடத்திலே ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது வரலாறு சொல்லி காட்டுகிறது, யசீத் ஆத்திரப்பட்டார், வேகப்பட்டார். யாரெல்லாம் இமாம் ஹுசைனுடைய வஃபாத்துக்கும் மௌத்துக்கும் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் நிச்சயமாக நாசப்படுத்துவான் என்று யசீத் சொன்னார். நான் கைது செய்யத்தான் சொன்னேன், நீங்கள் கொலை செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த சமயத்தில் தான் அந்த தலை வைக்கப்பட்டு தன்னுடைய கையில் இருந்த பிரம்பால் இப்னு ஸியாத் உதட்டிலே, ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய உதட்டிலே அந்த பிரம்பை வைத்து தட்டி, உமக்கு இப்படி ஒரு வயதில் பதவி ஆசை தேவைப்படுகிறதா என்று அவருடைய உதட்டை பிறந்தால் வைத்து தட்டி கேட்கிறார். அந்த இடத்தில் இருந்த செய்திபின் அருக்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஓ மூடனே, யாருடைய உதட்டை நீ தட்டுகிறாய்? ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபதைனி யுகப்பிலுஹுமா, அந்த உதட்டை தன் உதட்டோடு சேர்த்து வைத்து எத்தனை முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு இருப்பார்கள், அந்த உதட்டில் உன் கை வைப்பதற்கு கூட உனக்கு அருகதை இல்லை, பிரம்பை வைத்து தட்டுகிறாயே, நபியினுடைய இதழ்கள் சந்தித்த இதழ் அது, அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு இன்னும் நீ ஆளாகி கொண்டிருக்கிறாய், மோசமான விளைவைத்தான் நீ சந்திப்பாய் என்று ஸைத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையிலே அந்த மக்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்வு நடைபெற்றது ஆஷூராவினுடைய பிறை 10. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழித்தோன்றர்கள், ஒன்று இமாம் ஹுசைன், இன்னொன்று இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் இருந்துதான் இந்த வழித்தோன்றல் வர வேண்டும். இங்கு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரே ஒரு மகனார், ஆண்களிலே அவருடைய ஒரே ஒரு மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம்தான் அன்று அவர்கள் கடுமையான ஜுரம் ஏற்பட்டு அந்த குடிலுக்குள்ளாலேயே இருந்தார்கள், வெளியில் வரவில்லை, சிறு வயதை உடையவர்கள் தான், அவர்கள் மட்டும்தான் ஷஹீதாக்கப்படவில்லை. அல்லாஹ் நாடினால் இந்த நபியினுடைய குடும்பம், இந்த நபியினுடைய பாரம்பரியம் உலகம் இருக்கும் காலமெல்லாம் வந்து முடிய வேண்டும் அல்லவா, அதற்கு ஒரே வித்தாக இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலம்தான் இன்று உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய நபிமார்களின் வாரிசுகள் அதன் மூலமாக அல்லாஹ் உருவாக்கி தந்தான்.
இந்த ஜெயிலுல் ஆபிதீன் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அதன் வழியாகத்தான் இன்று நபியினுடைய குடும்பத்தார்கள் புனிதமான அகலல் பைத் என்று சொல்லக்கூடிய உலகில் பல்வேறு பகுதிகளில் வியாபித்திருக்கிறார்களே அதற்கு வித்திட்ட ஒரே ஒருவர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஜெயிலுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இந்த ஜெயிலுல் ஆபிதீன் யார் அதையும் வரலாறு நமக்கு சொல்கிறது அதையும் நமக்கு வரலாறு சொல்கிறது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் பாரசீகம் வெற்றி பெற்று அந்த சமயத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் வீட்டுக்குள்ளால் வேக வேகமாக சிறு வயதை உடையவர்கள் ஓடி வருகிறார்கள் வீட்டிலே தன்னுடைய சகோதரி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் கேட்டார்கள் ஜைனப் அவர்கள் என்ன சகோதரரே ஹுசைன் அவர்களே வேக வேகமாக நீங்கள் உள்ளே வருகிறீர்களே என்ன காரணம் இல்லை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் ஹலீஃபா அவர்கள் பாரசீகத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றியோடு சஹாபிகள் இந்த மதீனாவை நோக்கி வருகிறார்கள் உள்ளே வந்து விட்டார்கள் எல்லா சஹாபாக்களும் அரவணைக்கு வாருங்கள் என்று அரசவைக்கு அழைத்திருக்கிறார்கள் உடனே எனக்கு தண்ணீரை தயார் செய்யுங்கள் உணவை தயார் செய்யுங்கள் நான் குளித்து விட்டு செல்ல வேண்டும் சகோதரி ஜெயினப் அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது நீங்கள் உடனடியாக புறப்படலாம் அதுதான் என்னுடைய தந்தை அலியுன் அவர்களையும் கூட ஹலீஃபா அவர்கள் அழைத்திருந்தார்கள் என்னுடைய தந்தை அலி அவர்களுக்கு உணவு இருக்கிறது சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொன்னபோது இல்லை இல்லை ஹலீஃபா உமர் அவர்கள் கூப்பிட்டு இருக்கிறார்கள் நான் உடனே அரசவைக்கு செல்கிறேன் என்று சாப்பிடாமலே சொல்லி விட்டார்கள் நீங்களாவது வாருங்கள் என்று சொல்லி இமாம் ஹுசைன் அவர்களை குளிக்க செய்து அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இரண்டு புறங்களிலும் கிழிந்திருக்கிறது இரண்டு புறங்களிலும் கிழிந்திருக்கிறது தன் சகோதரி ஜெயினப் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அரசவைக்கு செல்கிறீர்கள் ஒரு உயர்ந்த ஆடை இருக்க வேண்டும் அல்லவா அதை நான் என் கையால் தைத்து தருகிறேன் என்று சொல்லி ஜெயினப் அவர்கள் தைத்து கொடுத்து அந்த ஆடை அணிந்து உணவுக்காக இருக்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் நினைக்கிறார்கள் தன்னுடைய தந்தை சாப்பிடாமல் சென்று விட்டார்கள் அவர்கள் வேக வேகமாக சென்றிருக்கிறார்கள் திரும்பி வருகின்ற பொழுது பசியோடு வருவார்கள் அவர்களுக்கு இந்த உணவு இருக்கட்டும் நான் பசியோடு சென்று விடுவோம் என்று தன் தந்தைக்காக அந்த உணவை வைத்துவிட்டு இவர்கள் அரசவைக்கு செல்கிறார்கள் அரசவை நிரம்பி இருக்கிறது பாரசீகத்திலிருந்து பொருட்களும் செல்வங்களும் அந்த போரில் கிடைத்த வெற்றியோடு வந்திருக்கிறார்கள் வந்து வைக்கப்படுகிறது இந்த சமயத்தில் அங்கே ஒரு அழகான நங்கை ஒரு சிறு வயதை உடைய அழகான பெண் அவளும் கைது செய்யப்பட்டு வரப்பட்டிருக்கிறார் அவை எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் ஹலீஃபா உமர் அவர்களும் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் அலியு கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மூன்று சஹாபிகளும் அந்த அவைக்குள்ளார் வருகிறார்கள் வந்தபோது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னபோது அவையில் உள்ள எல்லோரும் அலைக்கும் அஸ்ஸலாம் யா அமீருல் முஃமினீன் என்று மறுமொழி பகிர்ந்தபோது அவையினுடைய நடுப்பகுதியில் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிப்பில் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களும் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மூன்று பெரும் தலைவர்கள் அமர்கிறார்கள் உமர் அவர்கள் கேட்கிறார்கள் ஹலீஃபா அவர்கள் வெற்றியோடு வந்திருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் அவர்களை நோக்கி போரில் கிடைத்த பொருட்களெல்லாம் குமிக்கப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இந்த பெண்மணி நிற்கிறார்களே இந்த ஆண் அணங்கு இருக்கிறார்களே அழகான பெண்மணி அது யார் என்று கேட்கிறார்கள் ஹாலித் இப்னு அவர்கள் சொன்னார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் இந்த பொருட்களோடு இந்த பெண்மணி பாரசீக நாட்டினுடைய இளவரசி அவளையும் நாங்கள் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறோம் போரில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறோம் அந்த பெண்மணி திகைப்போடு அரபிகள் என்று சொன்னால் வரலாற்றிலே படித்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தனக்குள்ளால் கொண்டு வந்து தேம்பி தேம்பி எழுத அந்த அரபியிலே அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிந்து அந்த பெண்மணி நிற்கிறார் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள் ஆனால் அவர் படித்த படிப்புகள் வித்தியாசமாக இருந்தது அந்த பெண்மணி யோசிக்கிறார் அரபிகள் என்றால் கொடூரமானவர்கள் என்று நாம் நினைத்தோம் இன்று அவையிலே எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஹலீஃபாவாக வரக்கூடிய மன்னராக வரக்கூடியவர் தான் எழுந்து நின்று மக்களுக்கு சலாம் சொல்கிறார் மக்கள் பதில் சொல்கிறார்கள் இப்படி ஒரு வித்தியாசமான காரியை அவர் பார்க்கிறார் அது மட்டுமல்ல ஹலீஃபா அவர்கள் வந்தபோது அவர்களுக்கென்று ஒரு பெரிய மதிப்போ அவர்களுக்கென்று ஒரு பெரிய அந்தஸ்தோ கொடுக்கப்படாமல் சாதாரண மக்களோடு சேர்ந்து அமர்கிறார்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்த அந்த இளவரசி அப்படியே திகைத்து நின்று தன் மக்களை வசைப்பாட ஆரம்பித்தார் என்ன நாடு பாரசீகம் என்ன மக்கள் கேவலமானவர்கள் இந்த அரபிகள் அல்லவா தங்கமானவர்கள் என்று தன் நாட்டை சார்ந்தவர்களை ஏசினார் ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு பாரசீகத்தினுடைய மொழி தெரியவில்லை வேகப்பட்டு கோபப்பட்டு சொன்னார்கள் இந்த பெண்மணி நம்மை ஏசுகிறாள்
நம்மை திட்டுகிறாள். உடனடியாக இவனை கொண்டு சென்று பொதுவான சந்தை இருக்கிறது அல்லவா, அதில் வைத்து இவனை வித்து விட வேண்டியதுதான், அடிமைகளாக வித்து விடுங்கள் என்று சொன்னான். அவையிலிருந்து அலியும் கரம் அல்லாஹ் எழுந்திருத்தார்கள். கலீஃபா அவர்களை என்னை மன்னிக்க வேண்டும், நான் ஒரு தகவலை சொல்கிறேன், எனக்கு பாரசீக மொழி தெரியும், அந்த பெண்மணி நம்மை ஏசவில்லை, மாறாக நம்மை புகழ்கிறாள், அவருடைய நாட்டினுடைய அவருடைய மக்களை அவர் ஏசுகிறாள், நம்மை ஏசவில்லை என்று சொன்னபோது கலீஃபா அவர்கள் தனக்குள்ளால் நிகழ இருந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து என்னை அலி காப்பாற்றி விட்டார், அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அலியின் கரம் அல்லாஹ் என்று சொன்னார்கள். கலீஃபா அவர்களே, அந்த கைது செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்மணி பாரசீக நாட்டினுடைய இளவரசி, அவளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவள் தேர்ந்தெடுக்கட்டும் இங்கே ஒரு ஆண்மகனை, அவள் திருமண வாழ்க்கையை தொடர்வதற்கு இங்கே ஒரு ஆணை அவள் தேர்ந்தெடுக்கட்டும், அரபிய குலத்தினுடைய பிள்ளைகளை அவள் திருமணம் செய்து கொள்ளட்டும், அவளுக்கு அந்த பங்கை நீங்கள் கொடுங்கள். கலீஃபா அவர்களும் உத்தரவிட்டார்கள். இந்த மொழியை அவர்களுக்கு மறுமொழி செய்து அலியின் கரம் அல்லாஹ் அந்த சிற்றரசி பெண்மணிக்கு சொன்ன போது அந்த பாரசீக நாட்டினுடைய பேரரசி பெரிய அரசியாக வாழ்ந்தவள், மிகப்பெரிய அரசியாக வாழ்ந்தவள், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவள், எனவே யாரை தேர்ந்தெடுப்பால் அந்த நாட்டினுடைய மன்னரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். மன்னர் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் அவர்களை நோக்கி அந்த பெண்மணி வந்தாள். வந்தபோது அவளுக்குள்ளார் ஒரு சிந்தனை, நாம் ஏன் கைது செய்யப்பட்டோம், ஆடம்பரமாக வாழ்ந்த காரணத்தினால் தானே இங்கே நாம் இப்பொழுது கைது செய்யப்பட்டு வந்திருக்கிறோம், மீண்டும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு தேவையா, எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இதில் நமக்கு பிடித்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ளக் கூடாதா என்று சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய காலை பின்தள்ளி மக்களை பார்த்து நோக்கிய போது அவருடைய கண்ணில் பட்ட அந்த பெண்மணியினுடைய பாரசீக நாட்டினுடைய பேரரசியாக இருந்த அந்த ஆறரங்கு அந்த அதிகமான செல்வத்தை பெற்றிருந்த பெண்மணி உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது தனக்கு பிடித்தமானவராக அங்கே அமைந்தவர் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹுத்தாலான் அவர்கள். இமாம் ஹுசைன் அலி அல்லாஹுத்தாலான் அவர்கள் அந்த அவையே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அலியின் கரம் அல்லாஹ் வஜூஹு உஸ்மான் இப்னு அஃபான் உமர் இப்னு கத்தாப் போன்ற மிகப்பெரிய சஹாபியில் இருக்கக்கூடிய அந்த அவையில் தன்னுடைய வெக்கத்தை விட்டு தன் கையை நோக்கி காட்டி இதோ இந்த அமர்ந்திருக்கிறாரே அந்த ஆண்மகனை தான் எனக்கு வாழ்க்கை தர வேண்டும், இந்த இஸ்லாத்துக்குள்ளா நான் நுழைவதற்கு அவர் வழிகாட்ட வேண்டும் என்று பாரசீக நாட்டினுடைய பேரரசி அந்த பெண்மணி இமாம் ஹுசைன் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன் வந்த போது கலீஃபாக்கள் அவருக்கு இஸ்லாத்தை ஈமானை சொல்லிக் கொடுத்து கலிமாவை சொல்லிக் கொடுத்து முஸ்லிமாக்கி அலியும் கரமுல்லாஜு அவர்களிடத்திலே ஒப்படைத்து அங்கேயே நிக்காஹினுடைய ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டு ஒரு பாரசீக நாட்டினுடைய பேரரசியாக இருந்த அந்த பெண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனனம் செய்தவர்களாக அவர்களுக்கு வீட்டுக்குள்ளால் கூப்பிட்டு செல்கிறார்கள். வீட்டுக்குள்ளால் நுழைந்து அங்கே அமர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி எனக்கு பசிக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் வைத்திருந்த ரிஸ்க் இமாம் அலி சாப்பிடவில்லை, அவர் பசித்திருப்பார் என்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிடவில்லை, தன்னுடைய தந்தை பசியோடு வருவார்கள் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று வைத்திருந்த அந்த உணவு அல்லாஹ் எப்பொழுதோ எழுதிவிட்டான், அது பாரசீக நாட்டினுடைய பேரரசிக்கு செல்ல வேண்டும் என்று. எனவே அந்த உணவு அங்கே அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டு இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அந்த உணவை வழங்குகிறார்கள், அவர்கள் அந்த ரிஸ்கை சாப்பிட்டார்கள். வரலாற்றிலே சஹர் பானு என்று அந்த பெண்மணியினுடைய பெயர் குறிக்கப்படுகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சஹர் பானுக்கும் பிறந்த குழந்தை தான் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரம்பரை உருவானதே அதற்கு வித்திட்டவர்கள் பாரசீக நாட்டினுடைய பேரரசினுடைய வயிற்றிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபியினுடைய சந்ததியை உருவாக்க செய்தார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பாரசீக நாட்டினுடைய பேரரசியான சஹர்பானுக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த ஜைனுல் ஆபிதீன். அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் அகழல் வைத்துகள் நிரம்பி வருவதற்கு காரணமான ஆனவர்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு தெரியும்.